டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து PPPPK பற்றி பார்க்க போகிறோம் Process, Performance, Indices, PPPPK. அப்படின்னா என்ன PPPPK பிபிபிபிகேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த PPPPK டாப்பிக்கை நான் ரெண்டு வீடியோவாக கொடுக்க போகிறேன் திஸ் இஸ் பார்ட் ஒன் இந்த பார்ட் ஒனில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து வாட் இஸ் பிபிபிபிகே அண்ட் வென் ஷுட்வி யூஸ் த டூல்ஸ் பிபி அண்ட் பிபிகே எப்போ சிபிசிபிக்கை யூஸ் பண்ணோம் எப்போ பிபிபிபிகை யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவோட அஜெண்டா அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பிபி பிபிபிபிகேவை கால்குலேட் பண்ணுறதே பிபிபிபிகே கால்குலேட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் வேரியேஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணணும் ஏன்னா பிபி பிபிபிபிக்குன்றது லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி அப்போ லாங் டேர்ம் வேரியேஷனை கேப்சர் பண்ணணும் இப்போ லாங் டர்ம் வேரியேஷன் எதில் கிடைக்கும் ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கிடைக்கும் அப்படின்னா என்ன அதே நேரம் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வித்தின் பேட்ச் வேரியேஷன் விச் இஸ் வித்தின் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிட்வீன் பேட்ச் வேரியேஷன் விச் இஸ் விச் இஸ் கேப்சர்டு இன் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் கிடைக்கிறது கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் செகண்ட் வீடியோவில் வில் சீ தட் வித் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கேஸ் ரைட் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ப்ராசஸ் நீங்கள் பார்க்குறீங்க இதில் ரெட் கலரில் ஒரு கிராஃப் திஸ் இஸ் த ரியல் பர்ஃபார்மென்ஸ் தட் மீன்ஸ் தி ஆக்சுவல் கேப்பபிலிட்டி இஸ் இண்டிகேட்டட் இன் தி ரெட் கிராஃப் இந்த ப்ராசஸில் இருக்கிற வேரியேஷன்லாம் நான் கம்மி பண்ணிகிட்டே வரேன் வேரியேஷன்லாம் கம்மி பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் ஸ்பெஷல் காசெலாம் நான் எலிமினேட் பண்ணிட்டே வருவேன் இப்போ ஸ்பெஷல் காஸ்ட்லாம் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் கண்ட்ரோல் சார்ட்டில் பாயிண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியில் வரும் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியில் வரும்போது ஸ்பெஷல் காஸ்ட் அப்போ ஸ்பெஷல் காசுலாம் நான் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வருவேன் ஏன் எனக்கு ஸ்பெஷல் காஸ்ட் வந்து வருது நான் ப்ராசஸ் இப்போ தான் டிசைன் பண்ணியிருக்கேன் டிசைன் பண்ண உடனே என்னால் வந்து மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிக்கு வர முடியாது அதனால் ப்ராசஸில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் சின்சியராக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வரேன் அப்போ என்னோடய வேரியேஷன்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் என்னோடய ப்ராசஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்துடும் என்னோட ப்ராசஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா என்னோட கேப்பபிலிட்டி கூடிடும் அதுதான் நீங்கள் இந்த டாட்டர் லைனில் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் கிராஃப் ரொம்ப நேரோவாகவும் டாலராகவும் வந்துடும் இதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டி இதுக்கு பேர் லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டியை விட கம்மியாக இருக்கும் லாங் டேர்ம் கேப்பபிலிட்டியை நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது உங்கள் ப்ராசஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேரியேஷனை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும் ஆனால் ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டி எப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் அல்லது இந்த இதுக்கு பேர் வந்து பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி ஏன் இதை பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டின்றனா எல்லா ஸ்பெஷல் காசையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒன்னா உங்களுக்கு பேட்ச் டு பேட்ச் வேரியேஷன் குறைய ஆரம்பிக்கும் அப்போது அந்த வேரியேஷன் வந்து கம்மியாகிடும் ஸோ அதனால இதுக்கு பேர் பொட்டன்ஷியல் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க இதுதான் உங்கள் சிபிசிபிகே ஸோ உங்கள் சிபிசிபிகே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் ப்ராசஸில் இருக்க ஸ்பெஷல் காசெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராசஸில் இருக்க ஸ்பெஷல் காசை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அர்த்தம்

இதை தான் நம்ம சிபிசிபிகே பிபிபிபிகேன்றோம் இந்த பிபிபிபிகே டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் த ஓவரால் வேரியேஷன் லாங் டேர்மில் வரக்கூடிய வேரியேஷன் லாங் டர்ம்னா என்ன சஃபிஷியன்ட்லி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் த ஸ்டடி இஸ் கண்டக்டெட் சஃபிஷியன்ட்லி ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இஸ் அவைலபிள் உங்கள்கிட்ட இருக்கணும் அதுதான் லாங் டேர்ம் டேட்டா லாங் டேர்ம் வேரியேஷன் இந்த லாங்கர் டேர்மில் உங்கள் ப்ராசஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் ப்ராசஸ் சென்டரே வந்து ரைட்லையோ லெஃப்ட்லேயோ மூவ் ஆகும் இல்லையா இது எல்லாத்தையும் இதை அக்கௌண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிபி அண்ட் பிபிகே வந்து இண்டிகேட் பண்ணும் பிபி வில் டேக் இன்டு அக்கௌண்ட் த வேரியேஷன் பிபிகே வில் டேக் இன்டு அக்கௌண்ட் த வேரியேஷன் அண்ட் த ப்ராசஸ் ஷிஃப்ட் அதே இதே ஷார்ட் டேர்மில் ஷார்ட் டேர்ம்லாம் என்னென்னா யூ யூ ஹவ் கலெக்ட் த டேட்டா ஒன்லி ஃப்ரம் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் உங்களோட சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி டேட்டா உங்ககிட்ட இருந்ததுன்னா தென் யூ கேன் ஒன்லி நோ யூ வில் பி ஏபிள் டு ஒன்லி கால்குலேட் யூ கால் இட் ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டி ஆனால் ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டி நீங்கள் எப்போ நம்பலான்னா ஒன்லி ஆஃப்டர் ஃபிக்ஸிங் ஆல் த ஸ்பெஷல் காசஸ் அதுதான் இந்த கிராஃபில் பார்த்தோம் உங்கள் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா இந்த சிக்மா பிட்வின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் வேரியேஷன் பிட்வீன் த பேச்சஸ் இது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கம்பைன்டு வேரியேஷனை மெஷர் பண்ணி சிபிசிபிக்கை கால்குலேட் பண்ணி அந்த சிபிசிபிக்கை உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டியை கரெக்டாக ரிஃப்ளக்ட் பண்ணும் ஹவவர் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் இல்லைனா த சிபி அண்ட் சிபிகே ஆர் ஒன்லி இண்டிகேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் நாட் த ரியல் கேப்பபிலிட்டிஸ் ப்ராசஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் வர்ற வரைக்கும் பிபிபிபிகே மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டும் ஃபார் கேல்குலேட்டிங் பிபிபிபிகே யூஸ் ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக என்ன கலெக்ட் பண்ண மொத்த டேட்டாவையும் ஒரே காலமில் போட்டு மொத்த டேட்டாக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை உங்களோட பிபிபிபிகே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட் தான் லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி ஒருவேளை இந்த சிக்மா இருக்குது பாருங்கள் சிக்மா கம்பைண்டு வேணும்னா சிக்மா வித்தின் சிக்மா பிட்வீனும் வேணும் சிக்மா வித்தின் சிக்மா பிட்வீன கம்பைன் பண்ணி சிக்மா கம்பைண்டு கிடச்சதுன்னா ஒருவேளை உங்கள் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அந்த சிக்மா கம்பைண்டு யூஸ் பண்ணி சிபிசிபிகே கண்டுபிடிச்சிக்கோங்க ரைட் இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பிபி ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்டிசஸ் பிபி அண்ட் பிபிகே இந்த பிபின்ற ஃபார்முலா என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன் வித் டிவிடட் பை ப்ராசஸ் வித் ப்ராசஸோட வேரியேஷனையும் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷனையும் கம்பேர் பண்ணுது இந்த ரெண்டும் ஒன்றா இருந்தால் பிபி வில் பி ஒன் பிபி ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ப்ராசஸ் கேப்பபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் பிபி லெஸ் தென் ஒன்னுன்னு போனால் யூ கேன் கன்க்ளூட் யுவர் ப்ராசஸ் இஸ் நாட் கேப்பபிள் ரைட் அதே நேரம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன பிபி பிபிக்கு எல்லாம் மினிமம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருக்கணும் நான் கிரிட்டிகல் ப்ராசஸ்க்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்கணும் கிரிட்டிகல் ப்ராசஸ்க்கு இது வந்து ஏஏஜியோட ரூல் ரைட் இப்போது பிபியோட ஃபார்முலா போகும் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை சிக்ஸ் சிக்மா ஆனால் இங்கே எந்த சிக்மாவை யூஸ் பண்ணுறீங்கன்றதுதான் சொல்லுது நீங்கள் கால்குலேட் பண்ணுறது பிபியா இல்லை சிபியா உங்களுக்கு பிபி வேணும்னா ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ணுங்கள் ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக என்ன கலெக்ட் பண்ண மொத்த டேட்டாவையும் ஒரே காலமில் போட்டு அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கால்குலேட் பண்ணுங்கள் அதோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் ஒன் இதை யூஸ் பண்ணுங்கள் சிக்மா கிடைக்கும் அந்த சிக்மாக்கு பேர் தான் ஓவரல் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் பிபி கண்டுபிடிச்சாச்சு பிபிகே பிபிகேன்னும் பொழுது உங்களுக்கு வந்து பிபி அப்பர் ஃபார்முலா ஒன்று இருக்குது பிபி லோயர் ஃபார்முலா ஒன்று இருக்குது ஏன்னா பிபிகே வந்து ப்ராசஸோட வேரியேஷனை கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன் விட்டு கூட மட்டும் கம்பேர் பண்ணாது ப்ராசஸ் வித் த ஸ்பெசிஃபிகேஷன் வித்தோட கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொசிஷன் ஆஃப் த ப்ராசஸ் சென்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ் அதையும் ஸ்டடி பண்ணும் ப்ராசஸ் சென் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக சென்டராக இருந்ததுன்னா ப்ராசஸ் கரெக்டான டார்கெட்டில் இருந்துச்சுன்னா ப்ராசஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்லேருந்து மேக்சிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அல்லது ப்ராசஸ் சென்டருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மேக்சிமமாக இருக்கும் அந்த பாய் அதுதான் வந்து ப்ராசஸ் ப்ராப்பர்லி சென்டர்னு சொல்லுவோம் ஆனால் ப்ராசஸ் ஆஃப் சென்டர் ஆகுது ஒருவேளை ப்ராசஸ் ரைட்டில் ஷிஃப்ட் ஆகுதுன்னா உங்கள் பிபி அப்பர் பாதிக்கும் பிபி அப்பர் வில் ரெடியூஸ் ப்ராசஸ் லெஃப்டில் ஆனால் பிபி லோயர் பாதிக்கும் இப்போ இந்த ரெண்டில் எது பாதிக்குதோ அந்த அது வந்து வில் புல் டவுன் யுவர் கேப்பபிலிட்டி அப்போ அதை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபார்மில் எப்படி வச்சுருக்கோம் மினிமம் ஆஃப் பிபி அப்பர் அண்ட் பிபி லோயர் ரைட் அப்போது இந்த எந்த பக்கம் உங்களுக்கு ப்ராசஸ் ஷிஃப்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பிபிகே வந்து உங்களுக்கு கேப்பபிலிட்டியாக கொடுத்துரும் இந்த பிபிகே டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் ப்ராசஸ் வேரியேஷன் ஆஸ் வெல் அஸ் பொசிஷன் ஆஃப் த ப்ராசஸ் சென்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ் அதனால திஸ் இஸ் மோர் ரிலையபுள் தேன் பிபி வெரி குட் அப்போது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கேப்பபிலிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா ஒன்று வேரியேஷன் இன்னொன்று பொசிஷன் ஆஃப் சென்டர் வேரியேஷனும் மெஷர் பண்ணணும் பொசிஷன் ஆஃப் சென்டரையும் மெஷர் பண்ணணும் இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி கேப்பபிலிட்டியை கால்குலேட் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து ஷார்ட் டேம் டேட்டாவாக இருந்தால் யூ வில் கெட் சிபிசிபிகே லாங் டேர்ம் டேட்டாவாக இருந்தால் பிபிபிபிகே அது என்ன சார் ஷார்ட் டேர்ம் டேட்டா லாங் டேர்ம் டேட்டா

இதை வச்சு நீங்கள் கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியன் கால்குலேட் பண்ணும் இந்த கம்பைண்டு ஸ்டாண்டர்ட் டிவியன் கேல்குலேட் பண்ணிட்டு இஃப் யூஸ் த கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இந்த ஃபார்முலா இந்த சிக்மா ஆஃப் கம்பைண்டு கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து சிபிசிபிக்கே ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் நீங்கள் இந்த சிபிசிபிக்கை எப்போ கால்குலேட் பண்ணணுன்னா உங்கள் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் கம்பைன் க கால்குலேட் பண்ணணும் சிபிசிபிக்கு ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த சிக்மா பிட்வீன் இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப கம்மியாகிடும் நெக்லிஜிபிள் ஆகிடும் அப்போ சிக்மா கம்பைன்டு வில் பி க்ளோசர் டு சிக்மா வித்தின் அந்த கண்டிஷனில் மட்டும்தான் சிபிசிபிக்கேவையே மெஷர் பண்ணணும் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அன்ஸ்டேபிளாக இருந்தால் சிபிசிபிக்கே கால்குலேட் பண்ணாதீங்க ஏன்னா அது ஒரு சரியான எஸ்டிமேட்டை கொடுக்கவே கொடுக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இந்த எந்த சிக்மாவும் கால்குலேட் பண்ணாமல் டைரக்டாக சிக்மா ஓவரால் கால்குலேட் பண்ணுங்க தட் வில் பி அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் பிபிபிபிகே ஒன்று உங்கள் டேட்டா வந்து ஷுட் பி கலெக்டட் ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அப்படி இல்லை நீங்கள் டேட்டா ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் தான் இருக்குது யூ வாண்டட் டு எஸ்டிமேட் பிபிபிபிக்குன்னா இருக்கிற டேட்டாவை மொத்தமாக ஒரே காலமில் போட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபார் நான் கொடுத்த ஃபார்முலா பிறக்காக கால்குலேட் பண்ணுங்கள் யூ வில் கெட் பிபிபிபிகே க்ளியர் பட் இந்த ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது பிட்வீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது வித்தின் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல் கேஸ் ஸ்டெடியோட நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் ரைட் இப்போது இந்த பிபிபிபிகேவை நம்ம எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் எப்போ நம்ம வந்து சிபிசிபிகேவை யூஸ் பண்ணணும் உங்கள் ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் இல்லைங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் இல்லைன்னா உங்கள் கண்ட்ரோல் சார்ட்டில் நிறைய பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியே வந்து விழுது கட்டாயமாக நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிபிபிபிகே மட்டும்தான் மெஷர் பண்ணணும் அதை வச்சு தான் உங்கள் கேப்பபிலிட்டியை ப்ரடிக்ட் பண்ணணும் எக்காரணத்தை கொண்டும் ப்ராசஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலில் இல்லாத நேரத்தில் சிபிசிபிகேவை மெஷர் பண்ணாதீங்க அதை வச்சு முடிவுகள் எடுக்காதீங்க ஒருவேளை யூ ஆர் ஏபிள் டு ஃபிக்ஸ் ஆல் த ஸ்பெஷல் காசஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ப்ராசஸ் அட்டைன் அட்டைன்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் அப்போ நீங்கள் சுவிச் பண்ணிக்கலாம் பிபிபிபிகேலேருந்து சிபிசிபிகே உங்களோட வெண்டர் வந்து கேட்கலாம் சிபிசிபிக்கு வேல்யூ எவ்வளோ என்னென்ட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கெலாம் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் முடிவு எடுக்கிறது எதை வச்சு தான் முடிவு எடுக்கணும் பிபிபிபிகே தான் ஏன்னா ப்ராசஸே இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலுக்கு வரலைங்க ப்ராசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோலுக்கு வராத வரைக்கும் நீங்கள் பிபிபிபிகேவை தான் உங்கள் கேப்பபிலிட்டியாக எடுத்துக்கணுமே வழிய சிபிசிபிகேவை எடுக்கக்கூடாது ஹவர் உங்கள் பிபிபிபிகே சிபிசிபிகேவை விட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஓவரல் ஸ்டாண்டர்டிவேஷன் யூஸ் பண்ணுறதுனால பிபிபிபிகே வில் பி ஆல்வேஸ் லோயர் தென் த சிபிசிபிகே ஆனால் அவங்க பிபிபிபிகே சிபிசிபிகே விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா உங்கள் ப்ராசஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னு அது ரைட் ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் டைவிங் டீப்பர் இன் டு பிபிபிபிகே ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் டு ஆல் ஆஃப் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டேட் ஒன்ட் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோஸ் ஆன் six sigma tools and techniques please do like share comment and subscribe to my channel so that you will not miss notification about my upcoming videos thank you again